அன்பான மாணவர்களே, அன்பான மாணவர்களே, இப்ப எக்ஸசைஸ் 3.1ல வந்து நாம 8th ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன? இப் ஆல்பா கமா பீட்டா கமா காமா டெல்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் 2x பவர் 4 + 5x கியூப் - 7x ஸ்கொயர் + 8 = 0. Then find a quadratic equation with integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma delta. அப்போ இத இப்ப இந்த क्वेश्चन என்னன்னா இவர் ஏற்கனவே ஒரு 4th degree equation 4th power ground equation கொடுத்தாச்சு. அப்ப நாலு ரூட்ஸ் அதுக்கு இருக்கு. அது வந்து alpha beta gamma delta. இப்ப என்ன क्वेश्चन அப்படினா வந்து நம்ம வந்து ஒரு quadratic equation அதாவது இருபடி சமன்பாடு நாம அமைக்கணும். அந்த சமன்பாட்டினுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஆல்பா பீட்டா காமாங்கிற டெல்டாவை கூட்டி வரக்கூடியது ஒரு ரூட், அப்புறம் ஆல்பா பீட்டா காமா டெல்டாவை பெருக்கி வரக்கூடியது ஒரு ரூட். ஸோ இருபடி சமன்பாடுன்னா மொத்தம் ரெண்டே ரூட் தான். ஆல்பா பீட்டா காமா டெல்டா எல்லாம் தனித்தனியா அந்த கொடுத்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ், கொடுத்த ஈக்குவேஷனுக்கான மூலங்கள். ஆனா இங்க என்னன்னா அந்த நாளை கூட்டினா ஒரு ஒரு மதிப்பு வரும் பாத்தீங்களா, அந்த மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க போற இருபடி சமன்பாட்டுக்கான ஒரு மூலம். அதே மாதிரி இந்த நாளையும் பெருக்கினா ஒரு மதிப்பு வரும் பாத்தீங்களா, அது வந்து இந்த புதுசா கண்டுபிடிக்க போற ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் மூலங்கள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு வந்து அந்த மதிப்பை நம்ம கொடுத்த க்வெஸ்சன்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் உள்ள மாதிரி மூலங்களின் கூடுதல். புரியுதா? அது வந்து உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் என்ன பண்ணுவோம், எஸ் ஒன்று. ஸோ எஸ் ஒன்றுனா என்ன போடுவோம், அந்த மூலங்களின் கூடுதல். ஸோ எஸ் ஒன்று. புரியுதா? ஸோ எஸ் ஒன் ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், இந்த மூலங்களின் கூடுதல்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கணும், அப்படியே கூட்டணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அந்த நாலையும் கூட்டணும். இந்த நாலு புரியுதா, ப்ளஸ் அந்த ஆல்பா பீட்டா காமா டெல்டா. ஸோ மூலங்களின் கூடுதல் இது ப்ளஸ் நான் இன்னொன்று என்னங்க, ஆல்பா பீட்டா காமா டெல்டா. சரி, இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்குதுன்னா கொடுத்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது, உனக்கு வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ். இதை வந்து கொடுத்த ஈக்குவேஷனில் இருந்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸை கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கொஸ்டன் ஆஃப் எக்ஸ் பை கொஸ்டன் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அதாவது செகண்டு பை ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே என்ன வரும்னா விச் இஸ் ஈக்குவல் டு இங்க பாத்துக்கோங்க -5/4. புரியுதா? சோ -5/2 சாரி -5/2 ப்ளஸ் -5/2 ப்ளஸ் அடுத்தது ஆல்பா பீட்டா காமா டெல்டா கடைசி இங்க பாருங்க, இது மைனஸ் இது ப்ளஸ் அடுத்து எக்ஸ் இருக்கும், எக்ஸ் இங்க கிடையாது, அங்க இருந்தா மைனஸ் வரும், அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ளஸ். சோ 8/2. நான் திரும்ப சொல்றேன், கொடுத்த ஈக்குவேஷன்ல எல்லா ரூட்ஸையும் கூட்டினா சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. அடுத்து எஸ் டூ கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து இது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு ப்ளஸ் பை எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட். அடுத்து எக்ஸ் டேம் வரும், அதான் எஸ் 3, அடுத்து கான்ஸ்டன்ட். எக்ஸ் டேம் வரும்போது மைனஸ், கான்ஸ்டன்ட் வரும்போது ப்ளஸ், 8/2. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டி கழிச்சிட்டிங்கன்னா ஒரே டினாமீட்டர் தானே, ஸோ எட்டு அஞ்சு கழிச்சு போடலாம். ஸோ வந்து 3/2 முடிஞ்ச வச்சு அடுத்தது எஸ் டூ பண்ண போகிறோம். எஸ் டூ என்னென்னா அதை அப்படியே பெருக்கு ரெண்டே பெருக்கிறோம். ஸோ எஸ் டூ அப்படின்னா அதாவது எஸ் டூங்கிறது வந்து இங்கே எஸ் டூ, இந்த கொடுத்த ஈக்குவேஷனு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷனுக்கான எஸ் டூ, கொடுத்த ஈக்குவேஷனுக்கான எஸ் டூ பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா, அது வேற ரெண்டு நாள் பெருக்கிறது. கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷனுக்கான எஸ் டூ. புரியுதா? ஸோ இது வந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இன்ட்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? ஸோ இது என்ன வரும், இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி -5/2 இன்ட்டு 8/2. புரியுதா? ஸோ -5/2 இன்ட்டு 8/2. ஓகேவா? இந்த பெருக்கெல்லாம் என்ன கிடைக்கும் உனக்கு, இன்ட்டு 8/2 இந்த 8 2 2 கட் பண்ணலாம். ஸோ 4/2 வரும், கேன்சல் ஆகும், ஆன்சர் வந்து -10 ஈக்குவல் டு என்ன, ஆன்சர் இஸ் என்னது -20 வராதே, -5. ஓ சாரி சாரி, -5/2 இல்லையா, -5/2 இன்ட்டு 4 அதையும் கேன்சல் பண்ணலாமே, அப்போ 2 வரும். ஸோ ஈக்குவல் டு -10 வரும்.
subtract வந்து -10 புரியுதா இப்ப ஈக்குவேஷன் அமைக்கிறோம் சே ஈக்குவேஷன் எப்படி அமைக்கிறோம் required equation தமிழ்ல வந்து தேவையான சமன்பாடு அப்படி ஈக்குவேஷன் இஸ் என்ன தெரியும்ல சொல்லிருக்கேன்ல இருபடி சமன்பாடு சோ இருபடி சமன்பாடுனா எப்படி வரும் x ஸ்கொயர் புரியுதா minus s1 x minus s1 x plus s2 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 புரியுதா equal to 0 equal to 0 இது வந்து x ஸ்கொயர் x ஸ்கொயர் சரியா இப்போ அப்படியே அந்த மதிப்பு போடுங்க s1 வந்து என்ன வந்திருக்கு 3 by 2 வந்திருக்கு x ஸ்கொயர் என்ன s1 equal to what are you 3 by 2 so x 3 by 2 x s2 and the minus 10 so minus 10 equal to 0 but 2 ala perigidinga so 2 ala perigidinga enna aagum ungalku 2 ala perigidinga ungalku enna kedaikum idu appadi enna aagum ungalku inda x square oda or 2 sendrum so vandu 2x square puridha 2x square inda 2 3 by 2 2 cancel aagum appo vandu ungalku enna irukum vandu ungalku வெறும் 2 மட்டும் தான் இருக்கும் சார் 2x இது வந்து நாங்கள் வந்து 2 இன்டு 10 மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 ஓகேவா புரிஞ்சுதா அவ்வளோதான்ப்பா